எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த காம்கோ ரீப்பரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோகள் வந்து அடுத்தடுத்து வரும். ஆனால் அது ஒரு சின்ன வரப்பில் எப்படி ஏறுது, தானாக ஏற்ற முடியுதா இல்லை ஆள் வச்சு தான் தூக்கணுமா மாதிரின்றது, அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஆள் வச்சு நம்ம தூக்கிக்க முடியும். ஆள் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஏற்றணும். ஆள் இருந்தாங்கன்னா சிம்பிளாக தூக்கி வச்சு மேலே ஏற்றிக்கலாம். அது எப்படி ஏற்றுறாங்கன்றது இப்போ வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சந்தேகம் அந்த மாதிரி இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து ஹிந்தியில் பண்ணுறாங்க. ஹிந்தியில் பண்ணால் ரொம்ப ப்யூராக பண்ணால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும், ஆனால் இங்கிலீஷில் பண்ணாக்கா அது ட்ரான்ஸ்லேட் ஆகுறதில்ல. எது என்ன டவுட்னாலே உங்கள் ப்யூர் லாங்குவேஜில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது மாடலை சொல்லிடுறேன் நான். இது பிராண்ட் வந்து காம்கோன்ற பிராண்டு. ஸோ அது மாடல் பார்த்திங்கன்னா KR 120 இதை பற்றின ரிவ்யூ வேணும் கூட கேளுங்க. ஆனால் பழைய மிஷின் தான், யூஸ் பண்ண மிஷின், அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். புது மிஷின் இருந்தால் எப்படி என்னன்னு சொல்ல முடியாது எது உடையன்னு. ஆனால் அது மாதிரி யூஸ் பண்ண மிஷினில் பார்த்திங்கன்னா இவங்க ஓடுறவங்ககிட்டே கேட்கலாம் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆள் வராத பற்றாக்குறைக்கு தான் இந்த மிஷினில் வச்சு அறுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ இந்த ஏரி வேலை வந்துருச்சு இல்லைங்களா, அப்போ வந்து யாருமே வர்றதே இல்லை. கூடவே பார்த்திங்கன்னா அது இந்த நெல்லெல்லாம் பார்த்தா அறுவடைக்கு இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு டைம் இருக்குது. என்ன காரணத்தினால அறுக்குறாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா நோய் வந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல தெரியுதுங்களா, கை கட்டுற பாருங்க. அப்புறம் அந்த இடத்துல தெரியுது பாருங்க, கிட்ட போய் காமிக்கிறேன். சரி வாங்க, இது எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதை எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஏற்ற முடியுதா ட்ரை பண்ணுறாங்க. பஸ்ஸு ஏழை கீழே கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன், அதனால் முன்னாடி ஒருத்தர் கொஞ்சம் தூக்குறாரு. என்ன வெயிட் கம்மியாக தானே இருக்கு. நம்ம டிராக்டரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய விளாக்கிறதுக்கு கீழே கீழே அந்த பெட்டு பிடிக்காது, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ உங்கள் வீல் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. கொஞ்சம் வசதி இல்லை, கூட எங்கள் பக்கம் இடமும் இல்லை. வீல் எப்படி பறிக்குது பாருங்கள். பிகேடி அயில கிட்ட மாதிரி இருக்குது வீல். இவ்வளோதாங்க மேலே ஏற்றிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாச்சும் சந்தேகம்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.